ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கலந்து கொண்டார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறும் இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் செப்டம்பர் 30 தொடங்கி கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்று வருகிறார்கள். தசரா திருவிழாவிற்காக விடுமுறை விடப்பட்டிருந்ததை தொடர்ந்து ராகுல் காந்தி மைசூரில் முகாமிட்டிருந்தார். அவரை காண்பதற்காகவும் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தில் பங்கேற்பதற்காகவும் அகில இந்திய காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி மைசூருக்கு வருகை தந்தார். இந்நிலையில் விடுமுறைக்கு பிறகு மண்டியா மாவட்டத்தில் தொடங்கிய நடைப்பயணத்தில் ராகுல் காந்தியுடன் சோனியா காந்தியும் கலந்து கொண்டார். சோனியா காந்தி கலந்து கொண்டது கட்சி தொண்டர்களிடையே புது உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.